அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு. ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸோட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ போன தடவை வந்து எக்ஸாமுக்கு மிஸ் ஆயிடுச்சு, பட் இந்த தடவை எல்லாத்துக்குமே ப்ராப்பராக இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜிஎஸை பொறுத்த வரைக்கும், ஜிஎஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் பக்காவான கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷனை கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஒரு க்வெஸ்சனுக்கு பல விதமான டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், ஸோ 25 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சின்ஸாக இருந்தாலும் அதில் நீங்கள் 100 க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சரை பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோஸை கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் போசாங்கன்னா தயவுசெய்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நகராட்சி எக்ஸாம்ஸ் ஏன்னா ரீசெண்டாக நடந்ததுலேருந்தால் நம்ம அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஃபீட்பேக் கொடுங்க தயவுசெய்து. தமிழ் வீடியோக்குள்ள யாருமே அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோஸ்க்காச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ தொடர்ந்து இந்த வீடியோ வரும், இல்லாட்டி நம்ம அப்படியே கண்டினியூவாக நிப்பாட்ட போகிறது தான் உறுதியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஒரு திடமான இரும்பு தொகுதி தண்ணீரில் மூழ்கும், ஆனால் பாதரசத்தில் மிதக்கிறது, காரணம் என்ன அப்படின் கேட்டிருக்காங்க. இரும்பின் அடர்த்தி பாதரசத்தை விட குறைவாக உள்ளது, இதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்தா போதாது, எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தேவையில்லையா. ஸோ எதனால மிதக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இரும்போட அந்த இரும்போட அடர்த்தியோட ரேஞ்ச் என்ன அப்படின், டென்சிட்டியோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.874 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து எது, எஃப்இ, அதாவது இரும்புக்கு, சரியா? பாதரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெர்க்யூரி அப்படின்னு சொல்லுவாங்க, HG அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே கூட தனியாக கூட உங்களுக்கு இதில் எழுதுறேன், சரியா? ஸோ இங்கே எழுதுறேன், மெர்க்யூரிக்கு பார்த்தீங்கன்னா 13.546 சென்டிமீட்டர் கியூப், அயனுக்கு பார்த்தீங்கன்னா 7.874 ஜி பர் மீட்டர். அப்போ இதோட அடர்த்தி தான் வந்து அதிகம், எது, மெர்க்குரியோட அடர்த்தி தான் அதிகம். அதனால தான் வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு தொகுதி தண்ணீரில் மூழ்கும் ஆனால் பாதரசத்தில் மூழ்காது, சரியா? பாதரசத்தில் மூழ்காமல் மிதக்கும். என்ன காரணம், பாதரசத்தை விட இரும்போட அடர்த்தி கம்மியாக இருக்கிற காரணத்தினால், சரிங்களா? மொதல் க்வெஸ்சன் பார்த்தாச்சா. ரெண்டாவது க்வெஸ்சன், பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு மனப்பாடம் செய்தல் பரிந்துரைக்கப்படவில்லை, ஏனெனில். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மனப்பாடம் என்றது கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணவே கூடாதுங்க. நம்ம தமிழ்நாடு இதில் வந்து இப்படி தான் படிக்கணும், பாஸ் ஆனால் போதுன்ற லெவலுக்கு உருவாக்கி விட்டாங்க. ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆக்டிவிட்டியாக தான் பண்ணுவாங்க. அது இப்போ சப்ஜெக்டாக இருந்தாலும் அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஆக்டிவிட்டியாக தான் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மனப்பாடம் செய்தல் பரிந்துரைக்காம, ஏன் அப்படின்னா அது வந்து அறிவு வளர்ச்சி, சமூக திறன்கள் மற்றும் பயன்பாட்டை அனுமதிக்காது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் மனப்பாடம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஏன்னா ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆகாது மனப்பாடம் பண்ணீங்கன்னா. அதை வந்து எதையாச்சும் அப்ளிகேஷன் பண்ணாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அடுத்து மூணாவது க்வெஸ்சன், ஒரு குளத்தை மூடிய முற்றிலும் உராய்வு இல்லாத பனிக்கட்டியின் மீது ஓய்வில் இருக்கும் ஒருவர் கரையை எதன் பயனால் அடைவார்? ஒரு குளத்தை மூடிய முற்றிலும் உராய்வு இல்லாத பனிக்கட்டையின் மீது. ஸோ இந்த நாலு விதிகளும் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஃபர்ஸ்ட் நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதிகளை பற்றியும் டெஃபினிஷன் நம்ம கொடுக்க போறோம். எல்லாமே என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எந்த கொஸ்டின், இந்த நாலு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் போட்டணும், அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டனோட முதல் விதி என்னன்னு அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லா ஆஃப் இனர்சியா அப்படின்னு இங்கிலீஷில் அழைக்கப்படும், லா ஆஃப் இனர்சியா. அதாவது இந்த விதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா மந்த நிலையின் விதி என்று அழைக்கப்படும். ஸோ ஏன் மந்த நிலையின் விதி என்று அழைக்கப்படும்னா, ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு வீல் இருக்குது, தரையில் இருக்குது, சரியா? ஒரு தரையில் இந்த வீல் இருக்குது, சக்கரம்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னா, ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குன்னா, இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஃபோர்ஸாக கொடுத்தேன், இது என்ன ஆயிரும்,
மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருமா? அப்ப இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிறது என்ன ஆரம்பிச்சிருச்சு, அதாவது ஓய்வு நிலையில இருக்கிறது இயக்க நிலைக்கு மாறிடுச்சு. இப்ப இந்த வந்து ஓடுறத நான் நிறுத்துறேன், நிறுத்துறதுக்கு என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ கொடுக்கணும், சரியா, ஒரு ஃபோர்ஸ கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, மூவ்மெண்ட்ல இருக்கிறப்ப இயக்க நிலையில இருக்கிறப்ப இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது என்ன பண்ண போறது, நிறுத்தப்படுகிறது, ஓய்வு நிலைக்கு மறுபடியும் கொண்டு வர்றது. அதாவது வெளிப்புறத்துல இருந்து ஒரு புற விசை செயல்படாத வரை ஓய்வு நிலையிலேயோ அல்லது இயக்கத்திலேயோ இருக்கக்கூடிய பொருளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் கான்செப்ட். இதான் வந்து முதல் விதி, இதான் வந்து என்னது முதல் விதி. இதோட ஈக்குவேஷன் என்ன, P = mv அப்படின்றதுதான் முதல் விதி. கிளியராங்க? ஸோ கிளியரா, அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் விதி முடிஞ்சா இப்போ அடுத்த ரெண்டாவது விதி, செகண்ட் விதியும் பார்த்துருவோம். நியூட்டனோட இரண்டாவது இயக்க விதி, அதாவது விதி விசையின் விதி இல்லாட்டி முடுக்க விதி அப்படின்னு சொல்லுவாங்க, விசையின் விதி அல்லது முடுக்க விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லா, இதோட ஃபார்ம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F = ma, அதாவது ஃபோர்ஸ்ன்றது அதோட விசை என்பது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மாசையும் ஆக்சலரேஷன் நிறையையும் முடுக்கத்தையும் வந்து பெருக்கு வரக்கூடிய மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து என்னது விசையின் விதி, அதாவது நியூட்டனோட இரண்டாம் விதி என்று அழைக்கப்படும், சரியா. அடுத்து தேர்ட் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃபோர்ஸஸ் ஹேவிங் ஆப்போசிட் ஈக்குவல் ஃபோர்ஸஸ், அதாவது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதுதான் அது மீனிங், ஒவ்வொரு வினைக்குமே ஒரு எதிர்வினை உண்டு, சரியா, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஸோ இந்த லாவோட அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த குளத்தை மூடிய முற்றிலும் உராய்வில்லாத பனிக்கட்டி அவர் மிதக்கக்கூடிய தன்மையை வச்சு அவரோட மிதக்கக்கூடிய தன்மையிலிருந்து ஒரு எதிர்வினை கிரியேட் ஆகி தான் என்ன ஆகுது, ஓய்வில் இருக்கும் ஒருவர் கரையை பயனடைவார். நீங்கள் எதுவுமே பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கக்கூடிய எதிர்வினைக்கு என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கரையை அடைகிறார். இது வந்து மூன்றாவது இயக்கவிதி, சரியா. அடுத்து கெப்ளரின் இயக்க விதி. இந்த கோல் இயக்க விதிகளை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கெப்ளர் தான். கோல் இயக்க விதிகளை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெப்ளர். நீள்வட்ட பாதையில சுத்துது, சூரியனை சுத்தி வருது, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெப்ளர். கிளியராங்க? ஓகேவா, நாலு இந்த மாதிரி தான் நம்ம மேக்சிமம் பார்க்க போறோம், முடியாததுக்கு மட்டும் ஆன்சர் மட்டும் பார்ப்போம், சரியா. இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸுக்கும் நம்ம ஆன்சர் என்ன, கொஸ்டின் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, இப்போ மூணு கொஸ்டின்லயே நம்ம என்ன பண்ணிட்டோம், 10 கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் இருக்க போது, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல் மெக்கானிக்கலா இருங்க, சிவிலா இருங்க, ட்ரிபிளியா இருங்க, ஈஸியா இருங்க, எதுவாக வேணாலும் இருங்க, நம்மளோட மெட்டீரியல் வந்து RLA Academy.com வெப்சைட்ல இருக்கு. PDF மெட்டீரியல் தான், பட் கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைசஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். போன தடவை நகராட்சி எக்ஸாம்க்கே நிறைய பேர் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, தயவு செய்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்பயே. தமிழுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மேக்ஸுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு GS-க்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. GS மெட்டீரியல் கம்பைலேஷன், அதாவது சிலபஸை பேஸ் பண்ணி கம்பைல் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு வந்துடும், சரி, ஆகஸ்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும், யூஸ் பண்ணிக்கோங்க தயவுசெய்து, சரியா, நம்ம சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 104th கொஸ்டின், இயற்கையில் தன்னிச்சையான உறிஞ்சுதல் இல்லை, ஏனெனில், ஸோ தன்னிச்சையா உறிஞ்ச முடியாது, ஏன் அப்படின்னா ஆற்றல் உள்ளீடு இல்லாமல் எந்த அமைப்பும் கிளர்ந்த நிலைக்கு நகராது. இதுதான் வந்து முக்கியமான ஆன்சர், சரியா. அடுத்து, ஒரு சிறந்த எரிவாயு வெப்ப இயந்திரம் 277°C மற்றும் 127°C இடையேங்கிறது, அதிக வெப்பநிலையில் 104, அதாவது 104 10^4, இதுதான் வந்து ஆன்சர், ஓகேவா. இந்த இடத்துல பாருங்க, எப்பவுமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறதா ஃபைனல் ஆன்சருக்கு எலிஜிபிளா எடுத்துக்குவாங்க, அதை பார்த்துக்கணும். வெப்பத்தை உறிஞ்சுகிறது, வேலையாக மாற்றப்படும் வெப்பத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சம்சரிஞ்சுனா நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும்னா, அதாவது நீங்க மெக்கானிக்கல் இருந்தீங்கன்னா இது ஈஸியா தெரிஞ்சிடும். தெர்மோடைனமிக்ஸா, ஹீட் அண்ட் ஹீட் இன்ஜின்ல அது ஒரு டாபிக்கா வரும், சரிங்களா. தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறப்ப ஹீட் இன்ஜின்ல இது முக்கியமான ஒரு சம், இது வந்து நம்ம சயின்ஸ்லயே வர்றதுனாலதான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இதுல வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் கன்வெர்டட் இன்டு ஒர்க் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இது வந்து எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வச்சுதான் நம்ம எவ்வளவு ஹீட் கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், சரியா. இப்போ வந்து என்னன்னா, லோயர் டெம்பரேச்சர் எவ்வளவு, ஸோ இதுல வந்து கிவன்ல பாத்தீங்கன்னா டிசி, அதாவது வந்து லோயர் டெம்பரேச்சர், இதை வந்து இன் கெல்வின், கெல்வினா மாத்தணுங்க. அப்ப 127°C 273 கூட்டினாதான் உங்களுக்கு என்ன வரும், கெல்வின்ல வரும்.
அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா டிஹச் ஹையர் டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஸோ இது எவ்வளோனா 227 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதை 273 கூட்டம் 500 கெல்வின். ஸோ இப்போ இந்த இடத்துல எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன, எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஒர்க் அவுட்புட், அதாவது ஒர்க் அவுட்புட் பை ஹீட் இன்புட், சரியா, ஒர்க் அவுட்புட் பை ஹீட் இன்புட். இந்த ஒர்க் அவுட்புட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சர், ஒர்க் அவுட்புட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சர். இப்போ 1 - 400/500 கெல்வின். ஸோ இதை அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1 - 0.8 வரும், சீக்வல் டு எஃபிஷியன்சி எவ்வளோ, எஃபிஷியன்சியோட சிம்பிள் என்னன்னா இதுதான் 0.2, சரியா, 0.2 கிடைச்சிருச்சா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹீட் கன்வெர்டட் இன்டு ஒர்க், ஹீட் கன்வெர்டட் இன்டு ஒர்க்கு இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எஃபிஷியன்சி இன்ட்டு ஹீட், ஹீட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அதிக வெப்பநிலையில் ஜூல். ஸோ ஹீட் இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10^4. அப்போ எஃபிஷியன்சி என்னது 0.2 × 10^4. அப்போ இன்ட்டு மல்டிபிளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2000 ஜூலு. இப்போ இன்ட்டு மல்டிபிள் பண்ணால் 2000 ஜூலு. கிளியராங்க, இவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ இவ்வளோ கிளியர் கட்டாக சம்மு பார்த்துருக்கோம். ஸோ தயவு செய்து இதே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அமில வலிமையின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எது சரியான அதிகரிக்கும் வரிசையில், மேக்ஸிமம் சயின்ஸ் கொஸ்டின் நல்லா தெரிஞ்சதை டீட்டெயிலாக பார்ப்போம், தெரியாத ஆன்சர் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லேருந்தே ரிப்பீட்டடாக கேட்டுடுறாங்க, அதனால தான் முக்கியமாக சொல்கிறது. 106 அசிட்டிக் அமிலம் டைக்ளோரோ அசிட்டிக் அமிலம் ட்ரைக்ளோரோ, டைனா 2 ட்ரைனா 3. ஸோ அப்போ இதை வந்து வரிசையில் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா 1, 2, 3 இந்த மாதிரி அமைச்சிருங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், சரிங்களா. பேசிக்காக டைனா என்ன ட்ரைனா என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக இதுக்குள்ளே ஆன்சர் பண்ண முடியும், சரியாங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்கள் ஒரே குரோமோசோமில் உள்ள மூலப்பிணைப்பில் ஒன்றாக இருக்கும் இயல்பு பல தலைமுறைக்கு மரபுரிமையாக இருக்கும், இதன் தொடர்புடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு இணைப்பு. ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்கள் ஒரே குரோமோசோமில் உள்ள மூலப்பிணைப்பில் ஒன்றாக இருக்கும் இயல்பு பல தலைமுறைகளுக்கு மரபுரிமையாக இருக்கும். இந்த குறுக்கேற்றம், குறுக்கேற்றம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, குறுக்கேற்றம். ஸோ குறுக்கேற்றம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்திசைவு குரோமோசோம் இணை சகோதரி அல்லாத, அதாவது குறுக்கேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்திசைவு குரோமோசோம், குரோமோசோம் இணைகளின் சகோதரி அல்லாத குரோமைட்டுகள் இணை துண்டாக்கப்பட்டு, ஒத்திசைவு குரோமோசோம்களோட இணைகளின் குறுக்கேற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12th பாட்டனி புக்கில் இருக்குது. அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னா எதுலேருந்துலாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th பாட்டனி புக்கில் குரோமோசோம் பயன்பாடுகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்குது, சரியா. சகோதரி அல்லாத குரோமோடிட், குரோமோடிட் இணை அலைன் துண்டாக்கத்தால் ஏற்படும் புதிய மாற்றம், துண்டாக்கத்தால் ஏற்படும் புதிய மாற்றம் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்படும் புதிய மாற்றம் தான் குறுக்கேற்றம், சரியா. அது எங்க உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டின் நிலையிலாக உருவாகும், அதாவது மொத்த குறுக்கேற்ற செயல்முறை 4 இருக்கு, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை சேர்தல், நான்கமை உருவாதல், குறுக்கேற்றம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவுறுதல். ஸோ இந்த இடத்துல நான்கமே உருவாதல் இருக்குல்ல, இந்த இடத்துல பாக்கெட்டின் நிலையில தான் இந்த குறுக்கேற்றம் உருவாகும், சரியாங்க, கிளியரா. ஸோ டீட்டெயிலாக நம்ம பேசுறது சில நேரத்துக்கு புரியாது, பட் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, சரியா, ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த குறுக்கேற்றம் என்ற வார்த்தையை யார் ஃபர்ஸ்ட் வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கன், யாருங்க, மார்கன் 1912. இதுவும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்க, மார்கன் 1912. ஸோ இந்த குறுக்கேற்றமே எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும், ஒன்று வந்து உடலச்சல் குறுக்கேற்றம், இன்னொன்று இனச்சல் குறுக்கேற்றம், சரியா. ஸோ உடலச்சல் குறுக்கேற்றம் எப்படி அழைக்கப்படும்னா மைட்டாட்டிக் குறுக்கேற்றம், இனச்சல் எப்படி அழைக்கப்படும்னா குன்றல் பகுப்பு குறுக்கேற்றம் என்று அழைக்கப்படும்.
ஸோ நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரியும் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க சரியா. அடுத்து நீரிழிவு நிலையில் கல்லீரல் கீட்டோன் பகுதிகள், கீட்டோன் பகுதிகள் அசிட்டோ அசிட்டேட் அசிட்டோன் ஆகியவை டேஸ் அதிகரித்த உற்பத்தியின் விளைவாக உருவாயின. எது அதிகரித்த நிலையில? அசிட்டைல் சிஓஏ, அசிட்டைல் சிஓஏ சரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பூச்சிக்கொல்லிகள் விலங்குகளின் உடல் கொழுப்பு சைட்டோபிளாசத்தில் சேமிக்கப்படுகின்றன. விவசாய பகுதியிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அருகில் உள்ள குளத்தில் விழுந்தால் எந்த உயிரினங்கள் அதிக பூச்சிக்கொல்லியை கொண்டிருக்கும்? பாருங்க, பூச்சிக்கொல்லிகள் விலங்குகளின் உடல் கொழுப்பு சைட்டோபிளாசத்தில் சேமிக்கப்படுகிறதா, விவசாய பகுதியிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அருகில் உள்ள குளத்துல விழுந்துச்சுன்னா எது எதை கொண்டிருக்க முடியும்னா வாத்து, எதுங்க வாத்து சரியா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் முக்கியமான க்வெஸ்சன்ங்க, நிறைய நம்ம வந்து டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பாலிட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சரியா, பார்த்துக்கோங்க. திட்ட கமிஷனுக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு, வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தாராளமாக வாங்கிக்கோங்க நம்மளோட வெப்சைட்ல சரியா. ஸோ ஏன்னா போன தடவை கடைசி நேரத்தில் வாங்கி வாங்கணும்னாங்க, பிடிஎஃபாக இருக்கிறனால வாங்க யோசிச்சாங்க. இப்பயே பிடிஎஃபாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முடியும் சரியா. ஸோ இப்போ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்ட கமிஷன் நிதி ஆயோக் கூட்டாட்சி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்த, கூட்டாட்சி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்த. சரி ஓகே, இப்போ வந்து திட்ட கமிஷன் சொல்லியாச்சு. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இது முக்கியமானது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மார்ச் 15, 1950. எப்போ கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2014. எப்போ கலைக்கப்பட்டது? ஆகஸ்ட் 15, 2014 சரியா. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்ட கமிஷன் என்பது சரியா. முக்கியமானது, இதை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் இதோட தலைவராக இருப்பான். இதோட முதல் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவருக்கு. முதல் தலைவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. கடைசி தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் இதோட தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகே, இந்த திட்ட கமிஷன் சார்ந்து இன்னும் கேட்கக்கூடிய பல விஷய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்ட கமிஷனுக்கு முன்பு போடப்பட்ட திட்டங்கள் என்ன, இதை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதுவும் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா என்னென்ன திட்டம் அப்படின்னா, பம்பாய் திட்டம், காந்திய திட்டம், மக்கள் திட்டம், இதெல்லாம் டைரக்டா பல க்வெஸ்சன்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, சர்வோதயா திட்டம். ஸோ இந்த நாலு திட்டங்களையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் திட்டம் 1944, காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் 1945, சர்வதாய திட்டம் 1950. இந்த இயர்ஸை பேஸ் பண்ணியும் என்ன பண்ணியிருக்காங்க, பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யார் ஆரம்பித்தாங்க அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. பம்பாய் திட்டத்தை யார் ஆரம்பித்தாங்கன்னா எஸ் என் அகர்வால் அவர்கள். காந்திய திட்டத்தை ஆரம்பிச்சதுதான் எஸ் என் அகர்வால் சாரிங்க. ஸோ காந்திய திட்டத்தை ஆரம்பிச்சதுதான் எஸ் என் அகர்வால் அவர்கள். இது வந்து பொதுவாக ஆரம்பிக்கப்பட்டது பம்பாய் திட்டம். மக்கள் திட்டம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் என் ராய் அவர்கள் சரியா. சர்வோதயா திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயபிரகாச நாராயணா என்பவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு உண்டான கொஸ்டின், இடையிலையில நான் உங்களுக்கும் கொஸ்டின் கொடுப்பேங்க, இந்த எம் என் ராய் என்பவர் யாரு, எந்த கட்சியை தோற்றுவித்தார், இந்த எம் என் ராய் என்பவர் யாரு, எந்த கட்சியை தோற்றுவித்தாரு, ஸோ இதை சொல்லுங்க சரியா. ஓகே, இப்போ நம்ம திட்ட கமிஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு முக்கியமான இன்னொரு கொஸ்டின் அதில் என்ன கொடுத்துருந்தாங்க, நிதி ஆயோக். அப்போ நிதி ஆயோக்னா என்னன்னு பார்க்கல, நிதி. ஸோ நிதி அப்படின்னாலே இது கூட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய தடவை இதுவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்ரிவேஷன் மாடலில் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிந்தனை களஞ்சியம், திங்க் டேங்க் அதாவது சிந்தனை களஞ்சியம்
தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் தான். சரியா, இது எப்ப தோற்றுவிக்கப்பட்டதுன்னா January 1, 2015. சரியா, இதோடக்குண்டான அறிவிப்பு தான் எது, திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள்லதான் இதுக்குண்டான அறிவிப்பும் வழங்கப்பட்டிருக்கும். இந்த நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவர் யாரு, முதல் துணை தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. யாருங்க? அரவிந்த் பனகாரியா. சோ ரொம்ப முக்கியமான ஆளு இவர் தான். இப்ப 16வது நிதி ஆணையத்தோட தலைவர், ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குல்ல அதோட தலைவராகவும் இருக்காரு. இந்த கொஸ்டினை நகராட்சி எக்ஸாம்ல கேட்டாங்க, குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டாங்க, இனிமேலும் கேட்பாங்க. தயவு செய்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் அரவிந்த் பனகாரியா அவர்கள், இவர் தான் வந்து நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவராகவும் இருந்திருப்பாரு. நிதி ஆயோக் என்னன்னா இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு அதிகாரம் கிடையாது, நிதி ஒதுக்கீடக்கூடிய அதிகாரம் இதுக்கு கிடையாது. நிதினா நிதி ஒதுக்கீடு அதிகாரம் தான் இதுக்கு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க, கிடையாது. சரியா, அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மூணு பிரிவுகள் இதுவும் வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆய்வு பிரிவு, ஆலோசனை பிரிவு, டீம் இந்தியா பிரிவு. சோ இந்த மூன்று பிரிவுகள் தான் நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய முக்கியமானது. சரியா, சோ நிதி ஆயோக்க பற்றி பக்காவான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சரியா, கிளியராங்க? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. 111வது க்வெஸ்சன், May 2 to 3, 2023 வரை காலநிலை மாற்றம் குறித்த பீட்டர்ஸ்பர்க் காலநிலை உரையாடல் 2023 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டுக்காங்க. எங்கு நடைபெற்றது? சோ இது கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லின் ஜெர்மனி. எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லின் ஜெர்மனி. அதே மாதிரி யூஏலயும் நடைபெற்றிருக்கும், எங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்லயும் நடைபெற்றிருக்கும். சோ இதோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புவி வெப்பமடையுது பாத்தீங்கன்னா புவி வெப்பமடைதலை 1.5 degrees Celsius குறைக்கணும், 1.5 degrees Celsius தான் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி கிரீன் கேஸ், பசுமை இல்ல வாயுக்கள் இருக்குல்ல அந்த கார்பன் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஸோ அதோட உமிழ் வாயு உமிழ்வை வந்து கட்டுப்படுத்தணும், குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பீட்டர்ஸ்பெக் காலநிலை உரையாடல் பெர்லின் ஜெர்மனியில நடைபெற்றிருக்கும். கிளியராங்க? அடுத்து ரஷ்யா உக்ரைன் போரின் போது ரஷ்யாவின் ஆதரவுடன் ஒரு தனியார் இராணுவ நிறுவனம் அதற்கு எதிராக திரும்பியது, அதன் பெயர் என்ன? என்ன பாத்தீங்கன்னா வாக்னர் குழு. சோ உங்களுக்கு உண்டான க்வெஸ்சன் என்ன நான் கேட்க போறேன்னா, அந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்த போது ரஷ்யாவோட அதிபர் யாரு, உக்ரைனோட அதிபர் யாரு, எந்த வருடம் நடைபெற்றது? சோ நல்லா நான் வச்சுக்கேன், ரஷ்யாவோட அதிபர் யாரு, உக்ரைனோட அதிபர் யாரு, எந்த வருடம் நடைபெற்றது அப்படின்றத சொல்லுங்க, நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த க்வெஸ்சன் நம்ம போய்கிட்டேதான் இருப்போம், தேவையில்லாம எதுவும் நம்ம வேணாம். ஓகே, நம்ம மெட்டீரியலை மட்டும் பாருங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் கீழே நம்பர் இருக்கும் பாருங்க, அதுல பாருங்க. அதே மாதிரி முக்கியமா வாட்ஸ்அப் குரூப் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஸோ அதனால வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் என்ன அப்டேட்னாலும் நம்ம போட்டுருவோம், அதனால வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 2023 தேசிய விளையாட்டு விருதான தியான் சந்த் ரத்னா விருது எந்த துறையில் இருவருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டுக்கான். ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா பூப்பந்து. சரியா, பூப்பந்து. ஸோ இந்த தேசிய விளையாட்டு விருதான தியான் சந்த் ரத்னா, ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்றுதான் கொடுக்கப்பட்டு வந்துச்சு. இது இந்த தியான் சந்த், மேஜர் தியான் சந்த் ரத்னா விருது. இது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் விதமாக, விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் விதமாக தான் கொடுக்கப்படும். ஸோ அதுல 2023 யார் இந்த விருதை வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டையர் ஜோடியான யாரு, சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி, சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டியும் இன்னொருத்தவங்க சிராக் ரெட்டி. இவங்க ரெண்டு பேர் தான் என்னது இந்த பேட்மிண்டன் அதாவது பூப்பந்து அந்த ஒரு இதுக்காக வாங்கியிருப்பாங்க. இது எப்ப கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது டெல்லியில தான் கொடுக்கப்படும். டெல்லியில என்ன, டெல்லியில எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் எங்க இருப்பாங்க, ராஷ்டிரபதி பவன், ராஷ்டிரபதி பவன்ல தான் என்னது இந்த விருந்துகள் அனைத்தும் வழங்கப்படும். இதோட அமௌண்ட் தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 25 லட்சம். அதே மாதிரி முக்கியமா இன்னொன்று பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 அர்ஜுனா விருது பெற்ற கிரிக்கெட் வீரர் யாரு, அர்ஜுனா விருது பெற்ற கிரிக்கெட் வீரர் யாரு, அது உங்களுக்கு உண்டான க்வெஸ்சன். நான் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன்,
ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிடலாம். 2023 அவர் ஒரு பவுலர், முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர் யாரு, அவர் தான். ஸோ அவர் யாரு 2023 அர்ஜுனா விருது வாங்கினாங்க அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவர் நம்மளோட இந்தியன் பிளேயர். ஸோ அதையும் நல்லா மறந்துடாதீங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பின்வரும் எந்த 4 ஜனநாயக நாடுகளின் குழுவானது நாற்கர பாதுகாப்பு சொல்லுங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான், அதாவது குவாட்லேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க, நாற்கர பாதுகாப்பு. ஸோ இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா பாகிஸ்தான் நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு யார் ஆப்போசிட்டு, பாகிஸ்தான். ஜப்பான் அமெரிக்காவுக்குலாம் ஆப்போசிட் எது மாதிரினா சீனா. ஸோ இந்த மாதிரி எதிரி நாடுகளாக இருக்கிறப்ப நம்ம எல்லாம் ஒன்று கூடி இதுல இருந்து பாதுகாப்பு ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் நம்மளே பாதுகாத்திருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சீனாவையும் பாகிஸ்தானையும் எதிர்கொள்றதுக்காக தான் இந்த குவாட் இதை உருவாக்கியிருப்பாங்க. சரியா, கிளியராங்க. நெக்ஸ்ட், உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2023 மார்ச் 2 அன்று தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க பின்வரும் உறுப்பினர்களை கொண்ட உயர் அதிகார குழு ஒருமனதாக தீர்ப்பளிப்பது. சரியான பதில் யாரு, பிரதமர், மக்களவை எதிர்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு நாம கொஸ்டினை பாத்துருமா, உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்லக்கூடிய விதிகள் என்ன, 124-147 இதுவும் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 124-147 மொத்தம் இப்ப எத்தனை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கன்னா 33+1, அதாவது 1 வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி. இப்ப யாருங்க இருக்கா, 50வது நீதிபதியாக யார் இருக்கா, டிஒய் சந்திரசூத் அவர்கள். சந்திரசூத் அவர்கள் தான் வந்து 50வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்காரு. சரியா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவை எதிர்கட்சி தலைவராக யார் இருக்காங்க, ஓம் பிர்லா அவர்கள் தான் இருக்காங்க. மக்களவை எதிர்கட்சி தலைவராக ஓம் பிர்லா அவர்கள் தான் இருக்காங்க. சரியா, தலைமை நீதிபதியை பற்றி சொல்லிட்டோம். அதே மாதிரி தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷனர் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார் 25வது எலெக்ஷன் கமிஷன் தலைவராக இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கக்கூடிய தலைமையிடம் எதுனா டெல்லி, அது என்ன அழைக்கப்படும், நிர்வாச சதான் என்று அழைக்கப்படும். இதுவும் கேட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய இடத்த என்னன்னு சொல்லியிருப்பாங்க, நிர்வாச சதான் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றி விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324-329 பகுதி வந்து பதினஞ்சு. ஓகேவாங்க. ஸோ இந்த ஹோலிஸ்டிக்கா எல்லா விதமான டீட்டெயில்ஸ், ஸோ இதுல இருந்தே நமக்கு என்னது, ஒரு 10 கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு கொஸ்டின்லயே நான் 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால நல்லா நான் யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரியா, ஓகே. நெக்ஸ்ட், மிஷன் சக்தி 2022 என்றால் என்ன, மிஷன் சக்தி. ஸோ மிஷன் சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்திருக்கின் குறிகளின் திட்டம். ஸோ இது எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது நிதி கமிஷன் அவங்க மூலியமா தான் கொண்டு வந்துருக்கும். அந்த 15வது நிதி கமிஷனோட தலைவராக யார் இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா என் கே சிங் அவர்கள் இருந்திருப்பார். 15வது நிதிக்குழுவோட தலைவராக என் கே சிங் அவர்கள் இருந்திருப்பாரு. ஸோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வன்முறையினாலும் பாலியல் துன்புறுத்தினாலும் ஆதரவற்ற, ஸோ இவங்களெல்லாம் வந்து தன்னிச்சையாக அவங்கள வந்து தைரியமாகவும் ஒரு எம்பவர்மெண்ட் அதிகாரமாகவும் நம்ம வளர்க்கணும், கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவும் தான் பெண்மைக்கு முதன்மைத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, ஓகே. அடுத்து 2023 எந்த இந்திய அமெரிக்க கணிதவியலர் சர்வதேச புள்ளியியல் பரிசை பெற்றார். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிரைஸ் இன் ஸ்டாட்டிக்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ராவ், சரிங்களா, இவர் அமெரிக்காவில் வாஷிங்டன்ல இருந்திருப்பாரு. ஸோ இந்த பரிசு வந்து எதற்கு இணையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசுக்கு இணையானதாக கருதப்படுகிறது. ஸோ இந்த புள்ளியியல் பரிசு எதற்கு இணையாக கருதப்படுகிறது, நோபல் பரிசுக்கு. அடுத்து இன்றைய இமயமலை என்பது டேஸ் மோதியதன் விளைவு, இந்தோ ஆஸ்திரேலியா புவியோடு தட்டு, யுரேசிய புவியோடு தட்டு, இதோட விளைவாக தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜியாகிரபி நல்லா படிச்சுக்கோங்க, 10th ஜியாகிரபியை கம்ப்ளீட்டாக படிச்சுருங்க. சரியா, ஓகே. களிமண் நிறைந்த மகாராஷ்டிராவின் கரிசல் மண் டேஸ் பாறையின் வானிலை சிதைவின் விளைவாகும். எது,
பசால்ட் பாறையோட வானிலை சிதைவின் நிகழ்வாகும். நெக்ஸ்ட், 2011-12 இந்திய ரயில்வே நெட்வொர்க்கின் மொத்த நீளம் தோராயமாக டேஷ் இது 64,600 கிலோமீட்டர். ஸோ இந்திய ரயில்வே அப்படின்னு வந்தானே முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இந்திய ரயில்வே எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரியுமா? 1853 மும்பை டு தானே, மும்பை டு தானேல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் இந்திய ரயில்வே, சரியா? சரி, இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில் பாதையே இல்லாத, ரயில் பாதையே இல்லாத மாநிலம் எதுங்க? ரயில் பாதை, ரயில் நிலையம் இல்லாத மாநிலம் எது சொல்லுங்க. ஸோ இதுக்குண்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சொல்லுவோம், சரிங்களா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்றது தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டுக்கின்படி இந்தியாவில் அதிக பழங்குடியின மக்களை கொண்ட மாநிலம் எது? ஸோ மொத்தம் 2011 அடிப்படையில் மொத்த பழங்குடியினர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10.42 கோடி பேர், 10.42 கோடி பேர். அதில் எங்கே தான் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க. அதாவது மொத்தம் 5 மாநிலங்கள் இருக்குது, மொத்தம் எத்தனை 5 மாநிலங்கள் இருக்குது. இந்த 5 மாநிலங்களில் தான் 60%க்கும் மேலான என்னது பழங்குடியின மக்கள் இருக்காங்க, சரிங்களா? மொத்த மக்கள் தொகையில 60% பழங்குடியினர் மக்கள் எங்கதான் இருக்காங்கன்னா இந்த 5 மாநிலங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல மத்திய பிரதேசம், அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து ஒடிசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், சரியா? ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நீண்ட குறுகிய மற்றும் ஆழமற்ற நீர்நிலைகளில் வண்டல் படிவு மற்றும் நில அடுக்கு கீழ் நோக்கி நகர்தல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு நீண்ட குறுகிய ஆழமற்ற நீர்நிலைகளின் வண்டல் படிவு நில அடுக்கு கீழ் நோக்கி நகர்தல் என்ன அழைக்கப்படுதா? புவி கீழ் வளைவுகள். எனது புவி கீழ் வளைவுகள். அடுத்து, தென்மேற்கு பருவமழையின் போது இந்திய துணை கண்டத்தின் எந்த பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க? தென்மேற்கு மற்றும் மத்திய இந்திய துணை மண்டலம், தென்மேற்கு மற்றும் மத்திய இந்திய துணை மண்டலம், சரியா? நெக்ஸ்ட், பின்வரும் எந்த சூறாவளி தமிழ்நாட்டுடன் தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பீபார் ஜாய். ஸோ இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குஜராத்ல நடைபெற்றிருக்கும். இந்த சூறாவளி எப்போ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத்ல வந்திருக்கும் June 2023. போன வருடம் June 2023 தான் இந்த சூறாவளி வந்திருக்கும். ஸோ மேண்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சென்னை, அந்தமான் சென்னை பகுதியில் வந்திருக்கும் December 2022. கஜா புயல் பார்த்தீங்கன்னா October 2018. ஸோ எந்தெந்த வருஷம் எந்தெந்த புயல் இது கூட கேட்கலாம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மைச்சாங் என்பது என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் December 2023. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்த புயல், மைச்சாங்கு, கஜா, மேண்டஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்தது. எப்பப்போ வந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதை தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க, தயவுசெய்து கேட்பாங்க இதெல்லாம். அடுத்து 125வது கொஸ்டின், ஐக்யூ ஏரின் உலக காற்றுத்தர அறிக்கை 2023 படி பின்வரும் நகரங்களில் எது 2023 உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் என்று தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ மெட்டீரியல் நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்குங்க, தயவு செய்து வந்து தமிழ் மெட்டீரியல்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், இதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தாராளமா நீங்க கண்ணை மூடிட்டு இதை வாங்கலாம், 150 ரூபா தான் PDF மெட்டீரியலு. ஸோ நம்ம RLAcademy.com எல்லா புக்கோட ரேட்டுமே நம்ம வச்சிருக்கோம், அஃபோர்டபுள் ப்ரைஸ். PDF-ஆ இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் சொல்லதுலாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து வாங்கி படிச்சு கிளியர் பண்றதுக்கு வழியை பார்ப்போம், சரியா? அப்படி இல்லை நீங்க இதை கட்டாயம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருந்தாலும் நீங்க தாராளமா அதை படிச்சுனாச்சும் தயவு செய்து படிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, எங்க இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெகுசராய். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம். ஸோ இந்த காற்று மாசுபட்ட மொத்த நாடுகளில் மிக மோசமான நாடுகளில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இந்தியா இருக்கு. 2வது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். 1வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம். மிக மோசமான மாசுபட்ட நாடுகளில் 1வது இடத்துல வங்காளதேசம், 2வது இடத்துல பாகிஸ்தான், 3வது இடத்துல இந்தியா இருக்கிறது, சரியா? ஸோ டோட்டலா 25 questions. ஸோ இதே மாதிரி இன்னும் சில இன்னும் பயங்கரமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், இதே மாதிரியே வீடியோஸ் பார்க்க போறோம். கீழே வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் இருக்கு, அப்டேட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்டேட்னாலும் நம்ம வந்து அதுல போட்டுருவோம். தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப் ஃபுல் ஆயிடுச்சுனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, யோசிக்காதீங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுல எல்லா அப்டேட்டும் நம்ம போட்டோம், சரியா?
ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோக்கு உண்டான ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம கொண்டு போவோம். அதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். அடுத்து உங்களுக்கு தமிழ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். இந்த விஷயம் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.